Welcome to Kitchen Samayal Tips. In this video, we will talk about the Sivaratri date. Subscribe to our channel. சோமவாரம் என்பது திங்கக்கிழமையாகும். அன்று சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருகின்றது. இந்த அக்டோபர் மாதத்தில் சிவனை வழிபட எண்ணற்ற காலம் நேரம் இருந்தாலும், அதாவது பிரதோஷம், சிவராத்திரி, ஐப்பசியில் வரும் பௌர்ணமி, அன்ன அபிஷேகம், திருமஞ்சனம், அதாவது நடராஜருக்கு வந்து ஒரு வருடத்தில் 6 முறை அபிஷேகம் செய்யக்கூடிய அதில் ஒன்றான திருமஞ்சனம் போன்றவைகள் இருந்தாலும் சோமவாரதம் விரதத்துக்கு ஈடாகாது எந்த ஒரு காலமும் நேரமும். சோமவாரத்தில் சிவனை வழிபட தரிசனம் செய்ய நினைத்தது கிடைக்கும் என்பார்கள் நம் ஆண்டோர்கள். சிவனை வழிபட முதன்மை பெற்றது சோமவார விரதம் ஆகும். ஸோ அக்டோபர் மாதத்தில் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருகின்றது. அன்று விரதம் இருந்து சிவனை தரிசனம் செய்தால் வாழ்வில் ராஜபோக வாழ்வு அமையும், நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்வு அமையும், மற்றும் வாழ்வில் இறுதி நாட்களில் மோட்சமும் கிடைக்கும். என்னடா அது, ராஜபோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ராஜபோக வாழ்வு அமையுமா என்ற கேள்வியும் இருக்கா? அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு கதையை பாருங்கள். ஒரு முறை வேடன் ஒருவன் காட்டில் வந்து புலிக்கு பயந்து ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். அந்த புலியோ அவனை அருகில்தான் சுற்றி 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 வந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் இருக்கும் மரத்தின் கீழே வந்து அமர்ந்து விட்டது அந்த புலி. அவனோ பயந்து விட்டான். அந்த பயத்தை போக்க மரத்தின் இலையை பறித்து ஒன்று ஒன்றாக கீழே போட்டான். விடியும் வரை இதே முறை அவன் செய்து கொண்டிருந்தான். விடிந்த பிறகு மரத்தின் இருந்து கீழே பார்க்கும்போது அவன் போட்ட இலையெல்லாம் ஒரு லிங்கத்தின் மேல் இருப்பதை பார்க்கின்றான். கீழே இறங்கி வந்து சிவனை வணங்குகின்றான். அவனோ அறியாமல் செய்த இந்த காரியத்திற்கு சிவனோ அளித்த வரம் யாதின், நீ வாழும் வரை இன்புற்று வாழ்க, வாழ்வின் இறுதியில் மோட்சம் பெறுக என்றார். அதுடன் அடுத்த பிறவியில் அந்த வேடன் ராஜாவாக பதவி பெற்றான். இதுதான் கதையாகும். இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரியோட டேட் யாதின், 4 அக்டோபர் 2021 ஆகும். அது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா மண்டே திங்கக்கிழமை சோமவார சிவராத்திரி ஆகும். இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி சோமவார சிவராத்திரி. அன்றுதான் பிரதோஷமும் இருக்கிறது. சரி, மூன்றும் கலந்த முக்கண்ணனை நம்ம விரதம் இருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாளாகும். நீங்கள் வந்து ஒரே நாளில் 3 கல் அடிக்கிறதுக்கு சமமாகும். இதன் தவற விடாதீங்க. அதன் சிவனுக்கு வந்து உகந்த திங்கக்கிழமை ஆகும். அந்நாளில் நம்ம மூன்றும் இணைந்து நம்ம விரதம் இருந்து சிவனை தரிசனம் செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம். பாவங்களை போக்கி புண்ணியத்தை சேர்க்கலாம், செல்வ வளம் சேர்க்கலாம், வாழ்க்கையில் இன்புற்று வாழலாம், மோட்சம் அடையலாம். இறுதி காலத்தில் அடுத்த பிறவியில் கூட நீங்கள் ராஜாவாக பதவி பெறலாம். இவ்வளோ பலனும் நீங்கள் அடையக்கூடும் இந்த ஒரு நாளில்.